ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மங்களாசாசனம், அதாவது வாழ்த்தி பாடுதல் என்பது மிகவும் ரசமான, மிகவும் போக்கியமான, அழகான ஒரு கைங்கரியம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே எம்பெருமானை சேவித்து எம்பெருமானை போற்றி பாடியதுடன் எம்பெருமானை வாழ்த்தி மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம், திருநாராயணபுரம் முதலிய திவ்ய தேசங்களிலே எல்லாம் அவர் மங்களாசாசன ஸ்லோகங்கள் அருளி செய்துள்ளார். அதையெல்லாம் தொகுத்து திவ்ய தேச மங்களாசாசன ஸ்தோத்திரம் என்பதாக பாராயணம் செய்வதும் உண்டு. ஸ்ரீரங்க விரத விருஷாத்ரி பூர்வகேஷு ஸ்தானேஷு என்பதாக இன்னும் எத்தனை எத்தனை திவ்ய தேசங்களில் பெருமான் எழுந்தருள் இருக்கிறானோ எல்லா பெருமானுக்கும் மங்களாசாசனம் என்பதாக அதில் அருளி செய்கிறார். குறிப்பாக காஞ்சிபுரத்திலே வாழி அருளாளர், வாழி அணி அத்திகிரி, வாழி எதிராசன் வாசகத்தோர் என்று வாய் நிறைய வாழ்த்திப்பாடைய வள்ளல் நம் சுவாமி வேதாந்த தேசிகன். பெருமானை மட்டுமல்லாமல் தொண்டை மண்டல வேதியர் வாழவே, தூய தென்மறை வல்லவர் வாழவே என்பதாக எல்லா வைஷ்ணவர்களையும் வாழ்த்தி பாடி அருளிய மகா ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜரையும், சுவாமி ராமானுஜருடைய திவ்ய சூக்திகளையும், அந்த திவ்ய சூக்திகளை பாராயணம் செய்பவர்களையும் எல்லாவரையும் மங்களாசாசனம் செய்து மகிழ்ந்த ஒரு மகா ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசிகன். ஜயதி யதிராஜ சூக்திஹி, ஜயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி, ஜயந்தி புவி சந்தஹ என்பதாக ஸ்ரீரங்கத்திலும் பல இடத்திலுமாக மகான்களுக்கெல்லாம் மங்களாசாசனம், ஆச்சாரியர்களுக்கெல்லாம் மங்களாசாசனம், திவ்ய சூக்திகளுக்கெல்லாம் மங்களாசாசனம், எம்பெருமானுக்கெல்லாம் மங்களாசாசனம், எல்லா இடத்திலையும் வாழ்த்து பாடியவர். நாங்கள் சீவைகுண்ட லோகத்திலே போய் அங்கும் எம்பெருமானுக்கு பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே என்பதாக பாடி மகிழ்ந்தவர். எம்பெருமானும் அப்படிப்பட்ட மங்களாசாசன பரராக திகழ்ந்த உத்தம ஆச்சாரியனான வேதாந்த தேசிகனுக்கு மங்களாசாசனத்தை எம்பெருமானே அருளி செய்தார். அதாவது மங்களாசாசனம் வரும்படி அருளி செய்தார். காஞ்சி தேவராஜ பெருமான் ஸ்ரீ நடாதூர் அம்மாள் மூலமாக பூரி மங்கள பாஜனம் என்பதாக அருளி செய்தார். சிறு வயசிலேயே பலவிதமான மங்களங்களும் உமக்கு உண்டாகும், உம்மாலே சம்பிரதாயத்துக்கு உண்டாகும் என்பதாக தேவப்பெருமாள் அனுக்கிரகம். அது மட்டுமல்ல, ஸ்ரீரங்கத்திலேயும் எம்பெருமான் வேதாந்தாச்சாரியன் என்கிற திருநாமத்தை கொடுத்தான் இவருக்கு. அது மட்டுமல்லாமல், நீர் இங்கேயே வாழ்ந்திரும், இனி எங்கேயும் போக வேண்டாம், சொந்த ஊரான காஞ்சிபுரம் இருக்கட்டும், அவதாரத்துக்கு மூல காரணமான திருமலை இருக்கட்டும், இங்கேயே அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று ஸ்ரீ ராமானுஜரை தன் அருகிலே வைத்து கொண்டது போல ஸ்ரீ வேதாந்த தேசிகனையும் தன் அருகிலே வைத்து கொண்டு இங்கேயே வாழ்ந்திரும் என்பதாக வாழ்த்தி அருளினார். அதன் பலனாக பிற்காலத்திலே ஸ்ரீரங்கத்திலே ஒரு பேர் ஆபத்து, ஜெகதி ஜிரும்பமானம் பயம், துருஷ்க யவனாதிபிர் ஜெகதி ஜிரும்பமானம் பயம் என்கிற பேர் ஆபத்து வந்தபோது சுவாமி வேதாந்த தேசிகன்தான் ஜிதந்த இதி வாதினஹா ஜகதனுகிரகே ஜாகிரதி என்பதாக சமஸ்த பரிவாரத்தோடு கூடு ஜிதந்தே ஜிதந்தே என்று மங்களம் பாடி பாடி ரங்கநாதனை அங்கே திரும்பி எழுந்தருள பண்ணி பல்லாண்டு பாடி உகந்தார். அதேபோல திருநாராயணபுரத்தில் எம்பெருமானும் சுவாமி தேசிகனை தன் அருகிலே வரவழைத்து தனியன் மங்களாசாசன ஸ்துதி முதலியவை உண்டாக காரணமாக அனுக்கிரகம் செய்தார். இப்படியாக மங்களாசாசன விஷயத்திலே சுவாமி தேசிகனுக்கும் திவ்ய தேசத்து எம்பெருமான்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு
நம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு மிக மிக நெருங்கிய தொடர்பு. அது மிக ஆச்சரியமானது. அந்த மங்களாசாசன பலத்தினால்தான் இன்றளவும் கோயில்களிலே நாம் எம்பெருமானே மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆச்சாரியர்கள் சூக்தி மூலமாக, ஆழ்வார்களுடைய பாடல்கள் மூலமாக எம்பெருமானே மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கோஷ்டி பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலேயும் காஞ்சியிலேயும் கோஷ்டியை நடத்தின வேதாந்த தேசிகன் கோஷ்டி நடத்தி மங்களாசாசனம் செய்தருளின ஒரு பெருமையின் பலன் இது. தொண்டை மண்டல வேதியர் வாழவே, தூய தென்மறை வல்லவர் வாழவே என்று என்பதாக சுவாமி அருளி செய்த வார்த்தையை நாம் சொல்லும் போதே நமக்கு நாக்கு இனிக்கிறது. அப்படி சுவாமி தேசிகன் அருளி செய்த பல மங்கள ஸ்தோத்திரங்களையும் தமிழிலே அருளி செய்த பல பாடல்களையும் எம்பெருமான் சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகித்த பல வாழ்த்து பாடல்களையும் நாம் கோயில்களிலே பாட முடியாத நிலை சில கோயில்களிலே இருக்கிறது. வாழி அருளாளர், வாழியணி அத்திகிரி என்று வாய் நிறைய வாழ்த்திய அந்த வாழ்த்து பாடலை எம்பெருமான் சந்நிதியிலே பாட முடியவில்லை என்னும் போது ஒரு பெரும் ஏக்கம் நமக்கு இருக்கிறது. இதேபோல் எல்லா திவ்ய தேசங்களிலுமே அந்தந்த சீசுக்திகளை சேவிக்க முடியாமல் போகும்போது மனசு கொஞ்சம் கஷ்டப்படுகிறது. அதை நாம் பாட வேண்டாமா? எம்பெருமான் அனுகிரகித்த சுவாமி தேசிகனுடைய வாழி திருநாமத்தை நாம் வாய் நிறைய சொல்லி மகிழ்வுற வேண்டாமா? எம்பெருமான் அதை திருச்செவி சாற்ற மாட்டானா எம்பெல்லாம் என்றெல்லாம் நமக்கு மனம் ஏங்குகிறது. ஆனால் நாம் இப்படி சுவாமி தேசிகன் அருளியதை பாட முடியாமல் தடுத்தவர்கள் யார்? பேருளாளன் விஷயமாக தமிழிலே 6 பிரபந்தத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கும் போது அந்த 6 பிரபந்தத்தை, தமிழ் பிரபந்தத்தை தமிழிலே பாட முடியாதபடி தடுத்தவர்கள் வேறு யாரும் அல்ல. நாஸ்திகர்கள் வந்து தடுக்கவில்லை, அரசாங்கத்தார் வந்து தடுக்கவில்லை, காவலர்கள் போலீஸ்காரர்கள் வந்து தடுக்கவில்லை, பிற மதத்தினர்களெல்லாம் வந்து நம் கையை பிடித்து நிறுத்தவில்லை. பின் என்ன காரணம் என்றால் நமக்கு பாக்கியமில்லை என்பதுதான் காரணம். ஸ்ரீவைஷ்ணவர்களான நாம் உத்தம வைஷ்ணவ ஆச்சாரியன் அருளி செய்த, அதுவும் பெருமாள் விஷயமாக அருளி செய்த, அந்த திவ்ய தேசத்து பெருமாள் விஷயமாக அருளி செய்த ஒரு மங்கள வாழ்த்து பாடலை தமிழில் பாட முடியாத நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதற்கு வேறு காரணமில்லை. மட்பாபமேவாத்திர நிமித்தமாசி என்பது போல நம்முடைய பாக்கிய குறைவுதான் காரணம். அதை போக்கும்படியாக ஸ்ரீ காஞ்சி தேவாதிராஜன் ஒரு பரம அனுக்கிரகம் செய்துள்ளான். உண்மையிலே எம்பெருமான் செய்த மிகப்பெரிய அனுக்கிரகம் இதுதான். இதை தவிர உயர்ந்தது எதுவும் இருக்க முடியாது. சில மனுஷர்கள் மூலமாக, சில பாகவதர்கள், மனுஷர்கள் என்று சொல்லக்கூடாது, சில உயர்ந்த பாகவதர்கள் மூலமாக எம்பெருமான் நாம் நம் வாயாலேயே வாழி அருளாளர், வாழியணி அத்திகிரி என்றும் பாடலாம், நாம் நம் வாயாலேயே சுவாமி தேசிகனுடைய வாழ்த்து பாடலை பாடலாம் என்பதற்காக ஏற்பாடு செய்து அருளியிருக்கிறான். அந்த மங்களாசாசனத்தை நாம் வைஷ்ணவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நம்முடைய பாக்கியத்தின் பலன் என்பதை உணர்ந்து எம்பெருமான் சந்நிதியிலே பாடி பலன் பெறுவோம். பாடுவதே பலன், பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே என்று அருளி செய்த ரீதியிலே நாம் எம்பெருமானுக்கு பாடும் இந்த தேசிகனுடைய வாடித்திருநாமம் இதை பல்லாண்டும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதாக முதலிலே இதற்கு பல்லாண்டு பாட வேண்டும். அதற்கு எம்பெருமான் பேரொழாளனும் சுவாமி தேசிகனும் அனுகிரகம் செய்ய வேண்டும். தொண்டை மண்டல வேதியர் வாழவே, தூய தென்மறை வல்லவர் வாழவே என்று சுவாமி தேசிகன் கண்ட கனவு நினைவாக வேண்டும். நல்வாழ்வு பெற்று நாம் திகழ வேண்டும்.
மங்களாசாசனம் செய்து கொண்டே நம் காலத்தை கழிக்க வேண்டும். இதற்கு எம்பெருமான் அருள் புரியட்டும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். இதற்கு உறுதுணையாக இருந்த எல்லா பாகவதர்களும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் பெற்று, எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்று திகழ்கிறார்கள் கைங்கரிய செல்வர்களாக. அவர்களும் நாமுமாக ஒன்று சேர்ந்து இதற்கு பல்லாண்டு பாடுவோம் என்பதாக எம்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கவிதார்ச்சித சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.